தேசிய மகளிர் ஆணையத்தின் பங்களிப்பை விரிவாக்கம் செய்ய வேண்டியது அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தேசிய மகளிர் ஆணையத்தின் 30வது நிறுவன தின நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதில் காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் முத்ரா திட்டத்தில் பயன்பெற்றுள்ள பயனாளிகளில் 70% பேர் பெண்கள் என்று தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் கோடிக்கணக்கான பெண்கள் சுயதொழில் செய்து வருவதாக கூறினார். வீடுகளை நிர்வகிக்கும் பெண்களை வர்த்தகர்களாக பார்ப்பது என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளதாக தெரிவித்தார். ஜவுளித்துறை, புதுமை படைப்புடன் கூடிய புதிய நிறுவனங்கள் உள்ளிட்ட துறைகளில் பெண்கள் அதிக அளவில் பங்களிப்பை செய்து வருவதாக தெரிவித்தார். பெண்களின் பங்கு மாறி வருவதாகவும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தேசிய மகளிர் ஆணையத்தின் பங்களிப்பை விரிவாக்கம் செய்ய வேண்டியது தற்போதைய காலத்தின் தேவை என்றும் பிரதமர் கூறினார். नई ऊर्जा से सरोबार आज बदलते हुए भारत में महिलाओं की भूमिका का निरंतर विस्तार हो रहा है। इसलिए राष्ट्रीय महिला आयोग की भूमिका का विस्तार भी आज समय की मांग है। ऐसे में आज देश के सभी महिला आयोगों को अपना दायरा भी बढ़ाना होगा और अपने राज्य की महिलाओं को नई दिशा भी देनी होगी। साथियों, आज आजादी के अमृत महोत्सव में एक नए भारत का संकल्प हमारे सामने है। आज देश सबका साथ, सबका विकास, सबका विश्वास और सबका प्रयास के मंत्र पर काम कर रहा है। இந்த நிகழ்ச்சியில் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி, மாநில மகளிர் ஆணையங்கள், மாநில அரசுகளின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறைகள், பல்கலைக்கழக மற்றும் கல்லூரி ஆசிரியர்கள், மாணவர்கள், தன்னார்வ அமைப்புகள், பெண் தொழில் முனைவோர், வர்த்தக சபை பிரதிநிதிகள் ஆகியோர் பங்கேற்றனா்.